செஃப் கிருஷ்ணமூர்த்தி நாம இன்னைக்கு ஹோம்மேட் பீசா எப்படி செய்யறது பத்தி பார்க்கலாம் அதுவும் நம்ம பீசா ஓவன் இல்லாமே வந்து எப்படி நம்ம வீட்ல பேக் பண்ணலாம்ங்கறத பத்தி பாப்போம் இது ஒரு பேசிக் ரெசிபி தான் இத நம்ம நிச்சயமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க இதுல டேஸ்டியாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல்ல நம்ம பீசா டவ ரெடி பண்ணிரலாம் மைதா 250 கிராம் சர்க்கரை 15 கிராம் உப்பு 5 கிராம் ஈஸ்ட் 3 கிராம் தண்ணி வந்து 120 ml முதல்ல தண்ணியில ஈஸ்ட் உப்பு சக்கரை மூணையும் போட்டு கரைச்சிடுங்க கரைச்சிட்டு மைதாவோட ஆட் பண்ணி பிரட்ட ஆரம்பிச்சிடுங்க நல்லா பிரட்டுங்க ஒருவேளை உங்களுக்கு தண்ணி ரொம்ப ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கனா இன்னும் கொஞ்சம் தண்ணி லைட்டா சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா பிரட்டுங்க எந்த அளவுக்கு பிரட்டுங்களோ அந்த அளவுக்கு வந்து எல்லா இன்கிரிடியன்ட்ஸும் ஒண்ணா mix ஆகும் அதே மாதிரி டோவை நல்லா வந்து தேய்க்கணும் அந்த சட்டிலயே ஓரளவு நல்லா தேயுங்க தேய்ச்சிட்டீங்கனா உங்களுக்கு அந்த டேபிள்ல போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஷைனிங் கிடைக்கும் அது ஓரளவு வந்து டோ வந்து நல்லா mix ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ இத வந்து டேபிள்ல போட்டு நல்லா தேய்க்கணும் நல்லா தேயுங்க எந்த அளவுக்கு இந்த டோவை நம்ம தேய்க்கறோமோ அந்த அளவுக்கு வந்து அது ஷைனிங் கிடைக்கும் அதாவது குளுட்டன் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் சோ once நல்லா குளுட்டன் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படினா நம்ம வந்து அத பால் பண்ணிட்டு தேய்க்கும் பொழுது வந்து ஈஸியா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு அளவுக்கு ஷைனிங் கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன் டோ நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பால் பண்ணிட்டு और बउल आयिल तेज़ अंत डोव तूक वाला उचिटेट और तट पे मूड़िड़ें ना मेल आयिल अप्ले मूड़ और पद निषं अब विटेंगे अदक अब कुछ पोंड़ी बॉल पड़ूंग तट एं सईज वो अदारी बॉल पड़ेंगे तट वो उटल पत् पत् इंच अब नहीं 80 to 90 ग्राम से बॉल पड़ा इला अभी चिन्हा 60 ग्राम 70 ग्राम पड़को मत इतमी आयिल अप्ले पड़ेंगे आयिल अप्ले पड़ीना उटाद पीजा वो बेक पड़ी एड़को ईसिया नम्बर டோ வந்து ஷீட் பண்ணி இந்த தட்டல வந்து லே பண்ணனும் லே பண்ணிட்டு நம்ம வந்து ஃபோர்க்கால வந்து நல்ல ஓட்ட போடணும் எதுக்காக நம்ம ஓட்ட போறோம் அப்படினா அப்பதான் வந்து நல்ல ஈவனா பேக் ஆகும் அதே நேரத்துல வந்து நல்ல கிறிஸ்பியாவும் கிடைக்கும் இந்த மாதிரி ரவுண்டா ஷீட் பண்ணுங்க मव रोम पोंग विटी अब उंगा वो शीट पड़ मुड़ा सोलह पद निषं विटी दैट वो चपाती मारे नम्बर नम्बर ईसिया नम्बर शीट पड़ला इतमारी नम्बर तटल पटरल पटेटे फोर काल फोर वे कुल ओट ओट पटा मेरी एल तटे शीट पड़ी ले पड़ा அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா கொடமலகா வெங்காயம் தக்காளி எடுத்துக்கங்க எடுத்து நான் சப் கட் பண்ணிட்டு ஒரு பவுல்ல எல்லாத்தையும் போட்டு mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு அதல வந்து பாத்தீங்கன்னா lemon இருந்தா lemon புளிஞ்சி விடுங்க இல்ல அப்படினா vinegar கூட சேர்த்துக்கலாம் லைட்டா vinegar சேர்த்துட்டு chili sauce கொஞ்சம் சேர்த்துக்கோங்க chili sauce இல்லனா ஒரு மிளகாய் இல்ல ரெண்டு மிளகாய் வந்து மிக்ஸில அடிச்சிட்டு அத கொஞ்சம் mix பண்ணிக்கோங்க अदकूट से उपू सेको उप ना परटेंगे इतना नम्बर अंत तेज वो नम्बर टमाटो सॉस अप्ले पड़ा पिज्जा सॉस वो अप्ले पड़ा
டொமேட்டோ சாஸ் வந்து ஈஸியாக நம்ம வீட்லேயே பண்ணலாம். அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த பீஸா சாஸ் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸை லைட்டாக வந்து வாட்டர் வந்து கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டு நீங்கள் அதை வந்து மேலே போடுங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் போட்டு போடுங்க, நல்லா வாசனையாகவும் இருக்கும். அதுக்கு மேலே வந்து நம்ம சீஸை வந்து கிரேட் பண்ணி விட்டுடலாம். மசரோலா சீஸ், பீஸா சீஸ், ப்ராசஸ்டு சீஸ் எது வேணாலும் நம்ம வந்து இதில் வந்து நம்ம கிரேட் பண்ணலாம். இந்த மாதிரி கிரேட் பண்ணிவிட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து அதை வந்து பொங்க விடணும். பொங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வானொலியில் கீழே ஒரு இதை வச்சுட்டு கிரில்ல வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு நீங்கள் ஒரு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 15 to 20 minutes நீங்கள் வந்து அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டிங்கன்னா பக்காவாக பேக் ஆகிடும். பாருங்கள் நல்லா பேக் ஆகிடுச்சு. இன்னும் நல்லா கிறிஸ்பி வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு 5 நிமிஷம் கூட வைங்க, பாட்டம் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இதில் உப்பு கூட அடியில் உப்பு போடுறவங்களும் போடுவாங்க. அப்புறம் உப்பு போட்டால் உப்பில் உள்ள அயோடின் வந்து இதில் வந்து இந்த ஸ்மெல் வந்து அதில் வந்து தெரியும். அதனால் நான் வந்து உப்பு யூஸ் பண்ணுறதில்லை. வேணும்னா நம்ம வந்து மணல் கூட அதில் போட்டுக்கலாம் அடியில். இப்போ இந்த பீஸாவை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீஸா ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.